கேளுகள் கொடுக்கப்படும் என்று சொன்னாலும் நாம் கேட்பதின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் கேட்கறது எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருவான்னு எதிர்பார்க்க முடியாது சில நேரங்களில் ஆண்டவர் வந்து நாம் ரொம்ப விரும்பி கேட்குற ரொம்ப அவசியம்னு கேட்குற சில காரியங்களை கூட தருகிறதில்லை ஆனால் உண்மையில் நம்ம ஆண்டவரோடு நல்ல உறவோடு அப்படி பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எதையாவது நமக்கு தரலைங்கிற மாதிரி இருந்தால் நாம் நினச்சிக்க வேண்டியதான் ஆண்டவர் இது எனக்கு தேவையில்லைன்னு நினச்சிட்டார் அவ்வளோ தான் ஒருவேளை அது இன்னொருத்தருக்கு அவர் கொடுத்துருக்கலாம் அது வேறு விஷயம் அவருடைய நிலைமை வேறு ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தால் ரெண்டு பிள்ளையுடைய சரீர நிலைக்கேற்ற தான் அவர் நடத்துவார் ஒரு பையனுக்கு செய்கிறத அப்படியே இன்னொருத்தருக்கு செய்ய மாட்டார் ரெண்டு பிள்ளை சமமாக நடத்துகிறதுங்கிறது வேறு ஆனால் ஒரு பையனுடைய ஹெல்த் ஒரு இது மாதிரி இன்னொரு பையனுடைய ஹெல்த் இன்னொரு இது மாதிரி இருக்குது அப்போ ஒரு பையனுக்கு செய்கிறத அப்படியே இன்னொரு பையனுக்கு என்ன செய்யறதில்ல செய்கிறதில்ல ஒரு பையனுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஒன்றுமே வராது ஆனால் இன்னொரு பையனுக்கு ஐஸ்கிரீம் ஒரு துளி சாப்பிட்டாலே உடனே வந்து அவனுக்கு ஜலதோஷம் பிரச்சனை வரும் இப்போ இவர் பாரபட்சம் இல்லாத தந்தையாக இருந்தாலும் ஒருவனுக்கு கொடுப்பார் ஒருவனுக்கு கொடுக்க மாட்டார் வாழ்க்கையில் சில நேரங்களில் வந்து நாம் ஆசைப்படுற சில காரியங்கள் இன்னொருத்தர் அடைஞ்சிட்டு சாட்சியை சொல்வார் நான் இந்த விதமாக கற்றுக்கோடி சமூகத்தில் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர் எனக்கு கிருபையாக இவ்வளோ பெரிய நன்மையை செய்தார் அலையேல்வியான்னு சொல்வார் நமக்கு ஐயோ நான் இதை கேட்டேன்னே எனக்கு ஆண்டவர் தரலையே ஆண்டவரோட நமக்கு உறவு இருக்குதா நல்ல ஐக்கியம் இருக்குதா நல் நல்ல நல் வாழ்ந்து வாழ்ந்துருக்கிறோமா சில விஷயங்களை கேட்டோம் தரலையா விட்டுவிட வேண்டியதான் இது ஆண்டோர் எனக்கு தேவையில்லை நடிச்சிட்டார் அவ்வளோதான் நான் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா அப்பிட்டாப்பிடித்தனமாக ஜவு பண்ணுறாங்க ஆனால் அது கிடைக்கல அப்செட் ஆகிடுறாங்க இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் எனக்கு டாக்டர் படிப்பு தான் வேணும் அதை படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் வசதிகள் மிக குறைவாக இருந்தாலும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் நிச்சயமாக வந்து எனக்கு டாக்டர் படிப்பு தான் வேணும் சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க இல்லை எப்படி ஆக்சுவலும் நீட்டை திரும்ப திரும்ப எழுதியாக என்ன பண்ணிக்கணும் டாக்டர் தான் பிள்ளையை அனுப்பணும் சில நேரங்களில் புரிஞ்சிக்கணும் நாம் கேட்டோம் ஜெபம் பண்ணோம் அது நமக்கு கிடைக்கல அப்படின்னு விட்டுற வேண்டியதான் டாக்டர் படிப்பு வழியாகத்தான் என்னுடைய வாழ்வை ஆசுவதிக்கப்பட முடியும் என்று என்ன தேவையில்லை ஆண்டவர் இதைவிட்ட நல்ல வாழ்க்கையை தர முடியும் ஒரு குறிப்பிட்ட படிப்பு தான் நம்மை டாப்பில் கொண்டு போன்னு சொல்ல முடியாது நாம் விரும்புகிறதெல்லாம் பெற்றுக்கொண்டால் தான் ஆண்டவரை ஆசிரியத்துக்கான்னு சொல்ல முடியாது நாம் ஆண்டவரை சரியாக புரிந்து கொண்டு வாழ்கிற பொழுது கேட்போம் மண்டாடுவோம் கிடைக்கலையா இது ஆண்டவர் எனக்கு தருவதற்கு விரும்பலை அதில் ஏதோ ஒன்று இருக்கிறது அதனால் அவர் என்ன தருகிறாரோ அது நாம் எதிர்பார்த்த விதமாக இல்லா இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்யணும் மனப்பூர்வமாக அக்செப்ட் பண்ணோம் அதில் ஆசீர்வாத நிச்சயமாக உண்டு எனவே ஆண்டவர் ஒரு நன்மையை நான் கேட்டேன் தரலையே தரலையே விசுவாசித்தால் கிடைக்கணும்னு சொன்னாங்களே ஜெபம் பண்ணால் கிடைக்கணும்னு சொன்னாங்களே சில நேரங்களில் விசுவாசத்தையும் தாண்டி ஜபத்தையும் தாண்டி சில காரியங்கள் நமக்கு நடக்காது இதில் ஒரு விசுவாசம் இருக்குது என்ன விசுவாசம் தெரியுமா ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் என்ன சித்தத்தை வச்சுருக்காரோ அந்த சித்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம் இதான் டாப்பில் இருக்கிற ஃபேத் ஆண்டவர் எனக்கு தரலையா அதுவும் நல்லது தான் தந்தால் அதுவும் நல்லதான் தரலைனாலும் நல்லது தான் ஏன்னா எனக்கு தேவை இல்லைங்கிற மாதிரி ஆண்டவர் பார்த்துருந்தால் தான் தராமல் இருந்திருப்பார் அதுதான் பெரிய விசுவாசம் அந்த விசுவாசம் பாதையில் போகும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஒரு குறிப்பிட்ட காரியம் கொடுக்கப்பட்ட அதில் தான் நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதங்கள் சொல்ல முடியாது ஆண்டவர் எது தந்தாலும் அற்பமானதாக இருந்தாலும் கூட அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம் மாறும் புரிந்து கொண்டு வாழ்வோம் தேவன் மேல் அவருடைய சுத்தத்தை நாம் விசுவாசிக்கிற விசுவாசத்தோடு முற்றிலுமாக சார்ந்து நம்பி வாழும் கத்திரமே ஆசிர்வதிப்பார்